இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய 26ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய 13வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது, மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வருடத்துக்கு வரக்கூடிய மிக உன்னதமான புதன்கிழமை என்று சொல்லலாம். நாளை புதன்கிழமை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? தம்னையில் பார்த்தது போல நாளைய புதன்கிழமை ஷஷ்டி ஆனது வந்திருக்கு. நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஷஷ்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக எப்பயும் போல வரக்கூடிய ஷஷ்டி போல இல்லாமல் ஸ்பெஷலாக வந்திருக்கு. என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? நாளைய ஷஷ்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை சித்திர மாதத்தில் வளர்பிறையில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பிறகு வளர்பிறையில் சித்திர மாதத்தில் சஷ்டியானது வந்திருக்கு. நாளைய சஷ்டியில் சந்தனம் ஒன்று இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளலாம். அதுக்கு 10 நிமிடம் நாளை நாள் நீங்கள் ஒதுக்குனாவே போதும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்மளுடைய உடலுக்காக ஒரு 10 நிமிடம் நாளை நாள் ஒதுக்கலாம். என்ன சந்தனத்தை வைத்து பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக நிறைய நீண்ட நாட்களாக தீரவே தீராது, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிறைய நோய்கள் நமக்கு இருக்கும். ஸோ எதுக்குன்னே தெரியாமல் கால் வலிக்கிறது, உடம்பு வலிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நோயை எளிதாக தீர்க்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். சுரபமான இந்த வழிபாட்டை நாளைய சஷ்டியில் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக பலன் வந்து கிடைக்கும். சரி, வாங்க சந்தனம் வைத்து நாளை நாள் 10 நிமிடம் எப்போ பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எப்பயுமே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பண காசு சம்பாதித்து பணக்கார வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ, நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் என்று நிறைய பேர் நாம் யோசிப்போம். அப்படி நோயற்ற வாழ்வு இருந்தால் தான் நிம்மதி வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். பணம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீண் விரயம் அந்த மாதிரி ஆகாது. அந்த வரிசையில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் தீர வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு. வாழ்நாள் முழுவதும் நோய் நம் உடலை அண்டாமல் இருக்க, மருந்து மாத்திரை சாப்பிடாமல் ஆரோக்கியமாக வாழ ஆன்மீக ரீதியாக எந்த பரிகாரத்தை செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த பரிகாரம் உங்களுக்கு செய்யறதுக்கு தேவை மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் சந்தனம் மட்டும்தான். ஸோ சந்தனத்தை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி வாங்க, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பரிகாரம் செய்யறதுக்கு மெயினாக நமக்கு தேவை வந்து சந்தனம். அதே போல் இந்த சந்தனத்தை கரைக்கிறதுக்கு தேவை பன்னீர். அதுக்கப்புறம் ஆஷுஷல் வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பழம், பூ, ஊதுபத்தி, கற்பூரம், நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது பிரசாதம், இதெல்லாம் எப்பயும் வழிபாட்டுக்கு தேவைப்படுவது போல் அதையும் தயார் பண்ணிக்கணும். இதை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த பரிகாரம் நாளை நாள் நீங்கள் ஷஷ்டியில் வந்து புதன்கிழமை செய்யணும். நாளைய ஷஷ்டியில் புதன்கிழமை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலையில் 4 மணி அளவில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும். இந்த பரிகாரம் 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் பர்டிகுலராக 4லிருந்து 5க்குள்ளே ஏதாவது ஒரு 10 நிமிடத்தை சூஸ் பண்ணி அந்த நிமிடங்களில் தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும். அதே போல் இந்த பரிகாரம் நீங்கள் கோவிலில் செய்தாலும் சரி, வீட்டில் செய்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாள் அன்னைக்கு அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. அதே போல் இந்த பரிகாரம் வந்து நோய் நொடிகள் இருக்கிறவங்க அவங்க கையால் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் இந்த பரிகாரம் செய்யலாம். நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு பதிலாக இதை செய்கிறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, செய்யலாம். நோய் நொடிகள் நீங்கணும்னு நினச்சி உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் அப்பா அம்மா, யாருக்கு வேணாலும் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்யலாம்.
ஸோ நாளை நாள் காலையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு வீடு வாசல் பூஜரை எல்லாமே வந்து சுத்தப்படுத்திக்குங்க. ஆல்ரெடி சுத்தமாக இருந்ததுன்னா பரவாயில்ல, சுத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா தயவு செய்து சுத்தப்படுத்திக்குங்க. ஸோ நீங்கள் முருகனுடைய வேலோ, முருகனுடைய சிலையோ, முருகனுடைய ஃபோட்டோவோ எது இருக்கோ அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்குங்க. ஸோ உங்கள் பூஜரையில் கரெக்டாக 4 மணிக்கு நான் சொன்ன பொருளை எல்லாம் தயாராக எடுத்துட்டு உங்கள் பூஜரையில் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பூஜரையில் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அதுக்கப்புறம் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தீபம் ஏற்றுனதுக்கு பின்னாடி நீங்கள் உங்கள் முருகனை வந்து ஃபஸ்ட்டு பன்னீரால் வந்து தொடச்சிக்குங்க. இதே சிலையாக இருந்ததுன்னா பன்னீரால் சிலையை வந்து கழுவிக்குங்க. ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி பன்னீரை கொண்டு நீங்கள் சுத்தமாக வந்து ஃபோட்டோனாக தொடச்சிக்குங்க. சிலையாக இருந்ததுன்னா பன்னீரை ஊற்றி கழுவிக்குங்க. அதுக்கப்புறம் நான் சந்தனம் எடுக்க சொன்னேன்ல, அந்த சந்தனத்தில் ஃபுல்லாக வந்து பன்னீரை வந்து ஊற்றி நல்லா சந்தனத்தை வந்து ஒரு குழைவான குழைவாக குழப்பிக்குங்க. ஸோ குழப்பின அந்த சந்தனத்தை முருகனுடைய உடம்பு ஃபுல்லாக வந்து சந்தனத்தை வந்து அப்படியே போட்டு அப்படியே இது பண்ணுங்கள். ஸோ சிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி பன்னீரை கொண்டு அபிஷேகம் பண்ணதுக்கு பின்னாடி உடனே சந்தனத்தை பன்னீரில் குழைச்சி அந்த சந்தனத்தை முருகனுடைய உடல் ஃபுல்லாகவுமே பார்த்துங்கன்னுச்சுக்கோங்களேன் வைத்துடணும். ஸோ சந்தனம் ஃபுல்லாக வைத்துட்டு சந்தனம் கீழே கொஞ்ச நேரம் விழுவாத மாதிரி அந்த அளவுக்கு அந்த பதத்தோடு வைத்துடணும். ஸோ சந்தனம் அந்த மாதிரி வைத்ததுக்கு பின்னாடி முருகனுடைய அந்த இடத்த வந்து அசையாமல் அப்படியே வந்து நீங்கள் எந்த இடத்துல முருகனுக்கு சந்தனம் போட்டு வைத்தீங்களோ அதே இடத்துல அப்படியே ஓரமாக முருகனை வந்து வைத்துருங்க. ஸோ சந்தனம் இந்த மாதிரி நீங்கள் முருகனுடைய உடம்புல சேர்த்துனதுக்கு பின்னாடி முருகனுக்கு இப்போ சந்தன காப்பு நாம செலுத்திட்டோம். இந்த சந்தன காப்பு செலுத்தினதுக்கு பின்னாடி ஆஸ் யூஷுவல் அடுத்ததா வெத்தலை பாக்கு பழம், அதுக்கப்புறம் முருகனுக்கு பூவால அந்த இடத்த அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் என்ன பண்ணிருக்கீங்களோ அந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் வைத்து முருகப்பெருமான 108 முறை முருகா போற்றி அப்படிங்கிற மாதிரி போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தீப தூப ஆராதனை வந்து காமிக்கணும். ஸோ முருகனுக்கு இது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு பரிகாரம். என்ன இந்த சந்தன காப்பு பரிகாரத்தை செய்தாதான் நமக்கு நோய் நொடி தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க, விசியே இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சந்தன காப்பை செலுத்திட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீப தூபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னாடி இப்போ இது நாளை நாள் புதன்கிழமை சரியாக மாலையில் 4-5 ஏதாவது ஒரு 10 நிமிஷம் செய்துடுறீங்க. ஸோ செய்துட்டு உங்களோட அடுத்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்போ மறுநாள் வியாழக்கிழமை அதே 4 மணிக்கு நீங்கள் திரும்ப பூஜரையில் வந்து முருகன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தனம் எல்லாமே கொஞ்சம் கீழே விழுந்திருக்கும். ஸோ கீழே விழுவுனாலும் முருகன் படத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த சந்தனம் எல்லாமே நீங்கள் கையால் இது பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்ட அந்த சந்தனத்தை உங்களுடைய வழி எங்கு இருக்கோ அந்த இடத்துல அந்த சந்தனத்தை திரும்ப பன்னீரில் குழச்சி வைங்க. அதே போல் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது முருகா என்னுடைய நோய் நீ தான் தீக்கணும், உன்னுடைய மருந்தை தான் நான் என்னோடய உடலில் செலுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சந்தனத்தை வந்து நெற்றியில் வைத்து உங்கள் நாளை தொடங்குங்க. அவ்வளவுதாங்க, இதை தாங்க செய்யணும். இந்த சந்தன காப்பை செலுத்தி அந்த சந்தன காப்பிலிருந்து முருகன் கிட்டேருந்து வாங்கக்கூடிய அதுதான் மருந்தாக மாறும். ஸோ அதுக்காக இது நீங்கள் வைக்கிறங்கிறதுக்காக ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட்டும் ஒரு பக்கம் பண்ணணும், இந்த சந்தனத்தையும் நீங்கள் வைத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது தான் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் கூடிய விரைவில் உங்களுடைய பிரச்சனை சரியாகும். ஸோ நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இந்த சந்தன காப்பு பரிகாரத்தை நாளைய சஷ்டியில் வந்து பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக எளிமையாக இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே போல் நாளை நாள் இது கோவிலில் பண்ணுறதா இருந்தாலும் ஐயர்கள்கிட்ட சொல்லி ஐயர்கள்கிட்ட இது பண்ணிங்கன்னா கோவில்லையும் பண்ணலாம். ஸோ கோவிலில் பண்ணக்கூடிய சந்தனத்தையும் மறுநாள் நீங்கள் அதே கோவிலுக்கு போய் திரும்ப பெற்று அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கு வந்து பண்ணப்படுதுன்னா பழனி முருகன் கோவிலில் தான் இது ரொம்ப விசேஷமாக பண்ணப்படுது. ஸோ அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் பழனியில் தரிசனம் பண்ணுறவங்களுக்கு முருகனுடைய சந்தன காப்பு பிரசாதமாக கொடுக்கப்படுது. அதை தான் வந்து நம்ம பரிகாரமாக நாளை நாள் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பரிகாரத்துக்கு உங்ககிட்ட பழனி முருகனுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை பயன்படுத்துங்க. இல்லை வேறு முருகன் ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயன்படுத்துங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நோயற்ற வாழ்வு வாழ்வை சந்தன காப்பு பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இந்த வீடியோ இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பயனடைங்க. நீங்கள் ட்ரை பண்ணி
பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க இதே பிரச்சனை இருந்தாங்களா அவங்களும் அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கனாவே அவங்க இந்த பரிகாரத்தை பார்த்துருவாங்க, அவங்களும் நாளை நாள் இதை பண்ணிடுவாங்க. ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அப்படி போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்குடன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.